بسم الله الرحمن الرحيم. الله من توده أرول ديب مي ينقل يا نبي ينقل يا حبيب يلورم فوتم إري تودري ينقل يا نبي ينقل يا حبيب الله من توده أرول ديب مي எங்கள் யா நபி எங்கள் யா ஹபீப் எல்லோரும் போற்றும் இறை தூதரே எங்கள் யா நபி எங்கள் யா ஹபீப் அன்னாலிலே மாந்தர் திசை மாறினார் என்னாலுமே தீய வழி தன்னிலே பாவங்களில் மூழ்கி தடுமாறினார் ஏனென்று கேட்க எவர் நாடினார் அருளாக வந்தீரே அண்ணல் நபி கண்கள் தேடுதே எங்கள் யா ஹபீப் அருளாக வந்தீரே அண்ணல் நபி கண்கள் தேடுதே எங்கள் யா ஹபீப் அல்லாஹ்வின் தூதே அருள் தீபமே எங்கள் யா நபி எங்கள் யா ஹபீப் எல்லோரும் போற்றும் இறை ورحمة الله وبركاته نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الذين كفروا ينفقون أموالهم ليصدوا عن سبيل الله فسينفقونها ثم تكون عليهم حسرة ثم يغلبون والذين كفروا الى جهنم يحشرون صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين كلا فغلهم يتولون عن الله كي يرتاحوا صلوات وسلام سنگے مکے برمانار محمد مصطفی احمد مجتبى صلى الله عليه وسلم ورلمیدم اناری کلیارگل தோழர்கள் சுகதாக்கள் சாலிஹீன்கள் உலக முஸ்லீம்கள் அனைவரின் மீதும் குறிப்பாக இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் பேரருளும் பேருபகாரமும் என்றென்றும் நிரந்தரமாக நிலவட்டுமாறுக சங்கைக்குரிய பெரியார்களே கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மக்கா மதீனா இந்த இரண்டு வாழ்க்கையில மதீனாவினுடைய வாழ்க்கையில் அல்லாஹு தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏற்படுத்திய சோதனைகள் இவற்றை பற்றி நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். இந்த மதீனாவினுடைய வாழ்க்கையில் ஹிஜ்ரி இரண்டாவது வருடம் பத்ரு போர்க்களம் நடைபெற்றது. பத்ருக்கு பிறகு உஹது வரை நடந்த சின்ன சின்ன சண்டைகள் இதை பற்றி நாம் கடந்த வாரம் பேசிக் கொண்டிருந்தோம். அதே போல சபீக் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு போர் நடந்த விஷயத்தையும் கடந்த வாரம் நாம் சொல்லி காட்டினோம். அதற்கு அடுத்து மதீனாவிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முன்னேற்றங்களையும் அவர்களுடைய வெற்றிகளையும் கண்டு ஒரு பக்கம் முஸ்லிம்கள் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைந்தாலும் இன்னொரு பக்கத்திலே அவர்களின் மீது விரோதம் கொண்ட மக்கள் அதிகமானார்கள். அல்லது ஏற்கனவே விரோதம் கொண்டிருந்த மக்களுடைய உள்ளங்களில் விரோதம் என்பது இன்னும் அதிகமானது. காரணம் என்னவென்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முன்னேற்றங்கள் வெற்றிகள் இவை அனைத்தும் அந்த மக்களுடைய சுய லாபத்திலே மண்ணை எள்ளி போடக்கூடியதாக அமைந்திருந்தன. எனவே அவர்களுக்கு கிடைக்க இருந்த மதிப்பு மரியாதைகள் எல்லாம் முஸ்லிம்கள் வந்ததால் எல்லாமே இழந்து போன ஒரு நிலையில் இதை ஒரு மிகப்பெரிய ஒரு தோல்வியாக அந்த மக்கள் கருதினார்கள். எனவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது கொண்ட அந்த பகை உணர்வு அதிகமாக ஆரம்பித்தது.
இந்த நிலைமையில் அந்த பகை கொண்டிருந்த மக்களிலே மிக முக்கியமானவராக காபுபுன் அஷ்ரப் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு மனிதர் இருந்தார். இவர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது பகை உணர்வு கொண்டது மட்டுமல்லாமல் ஒரு மிகப்பெரிய ஒரு கவிஞராக இருந்ததன் காரணத்தினால் முஸ்லிம்களையும் முஸ்லிம் பெண்களையும் பற்றி இழிவான முறையிலே கவிதைகளை இயற்றி பாடக்கூடியவராகவும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மிகவும் துன்புறுத்தக்கூடிய வகையிலே மிக இழிவான கவிதைகளை பாடக்கூடியவராகவும் இருந்து கொண்டிருந்தார். எனவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவருடைய நடவடிக்கையை கவனித்து தோழர்களிடத்திலே சொன்னார்கள், தோழர்களே, இந்த காபுபுன் அஷ்ரப் இவரை கொல்லக்கூடிய பொறுப்பை யாராவது எடுத்துக் கொள்கிறீர்களா என்று கேட்டார்கள். இந்த காபுபுன் அஷ்ரப் இருக்கிறாரே மதினாவிலே பனு நந்தீர் கிளையார்கள் இருக்கிறார்களே அவர்களுடைய வீடுகளுக்கு பின்னால் இவனுடைய ஒரு மிகப்பெரிய கோட்டை அமைந்திருந்தது. பெரிய செல்வந்தராக இருந்தான். அந்த செல்வத்தினுடைய செருக்கின் காரணத்தினால் அந்த செல்வத்தினுடைய மமதை அகங்காரத்தின் காரணத்தினால் முஸ்லிம்களை அவமதிப்பது மட்டுமல்லாமல் இஸ்லாத்துக்கு விரோதமான பல நடவடிக்கைகளிலே அந்த மனிதன் ஈடுபட்டான். பெருமனே கவிதைகளை இயற்றி பாடியதின் காரணத்தினால் மட்டுமல்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த கொலை உத்தரவு என்பது மாறாக ஒரு நாட்டுக்குள்ளே வாழக்கூடிய மக்கள் அந்த நாட்டுக்கு எதிராக செயல்படுவார்களேயானால் எந்த நாடாக இருந்தாலும் அவர்களை கொலை செய்யும் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அந்த வகையில பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெற்றி பெற்ற அந்த மதீனா முனவ்வராவிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த மனிதன் மதீனாவுக்கு எதிராகவே செயல்பட ஆரம்பித்தான். எந்த அளவிற்கு என்றால் பத்ரு போர்க்களம் நடந்து முடிந்த சமயத்திலே காபுபுன் அஷ்ரப்புக்கு அந்த மக்காவாசிகளுடைய தலைவர்கள் கொல்லப்பட்ட விஷயம் கேள்விப்பட்ட போது அதை மிகப்பெரிய ஒரு வருத்தத்திற்குரிய செய்தியாக நினைத்து எல்லா மக்களிடத்திலும் சொன்னது மட்டுமல்லாமல் மக்காவாசிகளுடைய அந்த தலைவர்கள் இந்த மன்னகத்தினுடைய தலைவர்கள் அப்படி இருக்க அவர்களே இந்த உலகத்தில் கொல்லப்படுவார்களே ஆனால் நாமெல்லாம் இந்த பூமியின் மேலே வாழ்வதே கேவலமான ஒன்று என்று சொன்னார். அப்படி என்றால் நாம் அவர்கள் இறந்ததற்கு பிறகும் நாம் வாழ்வது மிகப்பெரிய கேவலம், அவ்வளவு கோழைகளாக மாறிவிட்டோம், முஸ்லீம்களை சும்மா விட்டது தவறு என்பதாக சொல்லி முஸ்லீம்களை கேவலப்படுத்தினார். அது மட்டுமல்ல, அதோடு விட்டுவிடாமல் முஸ்லீம்களுக்கு எதிராக செயல்படுவதற்காக வேண்டி மதினாவிலிருந்து மக்காவுக்கு செல்கிறார். மக்காவிற்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய மக்கத்து காபிர்களுடைய பெரிய தலைவர்களை எல்லாம் சந்திக்கிறார். சந்தித்து அங்கே கொல்லப்பட்ட அந்த தலைவர்களுக்காக வேண்டி கண்ணீர் வடிக்கிறார். இன்னும் சொல்ல போனால் யூதர்கள் கிறிஸ்துவர்கள் முஸ்லிம்கள் சரித்திரத்தினுடைய வரிசையிலும் அல்லது மற்ற நிலைகளிலும் பார்த்தால் இந்த மூவரும் ஒத்துப்போவார்களே தவிர காபிர்கள் முஷ்ரிக்குகள் என்று சொல்லப்படக்கூடியவர்கள் மிகப்பெரிய ஒரு வித்தியாசத்திற்குரியவர்கள். காரணம் நம்முடைய வேதத்திலே சொல்லப்பட்ட ஒரு அழகான சட்டம், யூதர்கள் கிறிஸ்துவர்கள் அந்த காலத்தில் இருந்தாங்கல்ல உண்மையான யூதர்கள் கிறிஸ்துவர்கள் அவர்களால் அறுக்கப்படக்கூடிய கறியையும் நாம் சாப்பிடலாம், வேதக்காரர்களால் அறுக்கப்படக்கூடிய உணவை நாம் சாப்பிடலாம். காரணம் என்னவென்றால் நாம் எந்த அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லி அறுப்போமோ அதே அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லிதான் அவர்களும் அறுப்பார்கள். காரணம் நபிமார்களுடைய விஷயத்தில் தான் அவர்கள் பகை உணர்வு கொண்டார்களே தவிர யூதர்கள் கிறிஸ்துவர்கள் எல்லாம் விரோதிகளாக மாறியதற்கு காரணம் என்ன, அதுவரை பனு இஸ்ரவேலர்களாக வாழ்ந்து கொண்டிருந்தவர்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்தவுடன் அவர்களை ஏற்றுக்கொண்டவர்கள் கிறிஸ்துவர்களாக ஆனார்கள். யார் ஏற்றுக்கொள்ளாமல் புறக்கணித்தார்களோ அவர்கள் யூதர்களாகவே இருந்தார்கள். இப்படித்தான் அவர்கள் வித்தியாசப்பட்டார்களே தவிர ஓரிரை கொள்கை விஷயத்தில் அவர்களுடைய உள்ளத்திலே எந்த விதமான வித்தியாசமும் கிடையாது. எனவே அவர்களால் அறுக்கப்படக்கூடிய உணவு ஹலால் என்று மார்க்கம் சொல்லியிருக்கிறார். அதே போல வேதக்காரர்களுடைய பெண்களை நீங்கள் கல்யாணம் செய்யலாம் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால இதெல்லாம் அதாவது அந்த காலத்திலே உண்மையான யூதர்கள் கிறிஸ்துவர்கள் எந்த விதமான இணை வைத்தலும் இல்லாமல் இருந்தார்களே அந்த மாதிரி மனிதர்களுக்கு சொல்லப்படக்கூடிய விஷயங்கள் அது வேற விஷயம். அந்த அளவுக்கு முஸ்லீம்களுக்கும் கிறிஸ்துவர்களுக்கும் யூதர்களுக்கும் மத்தியிலே ஒரு ஒற்றுமை இருக்கிறது. பெரிய ஒரு சில வித்தியாசங்கள் இருந்தாலும் அதிகமான விஷயங்களிலே ஒற்றுமை இருக்கிறது. ஆனால்
அந்த காஃபிர்கள் முஷ்ரிக்குகள் என்று சொல்லப்படக்கூடியவர்களுக்கும் யூதர்கள் கிறிஸ்துவர்கள் முஸ்லீம்கள் என்று சொல்லப்படக்கூடியவர்களுக்கும் மிகப்பெரிய வேற்றுமை. யூதர்கள் கிறிஸ்துவர்கள் முஸ்லீம்கள் எல்லாரும் வேதக்காரர்களிலே வருவார்கள். நமக்கும் வேதம் தரப்பட்டிருக்கிறது, யூதர்களுக்கும் வேதம் தரப்பட்டிருக்கிறது, கிறிஸ்துவர்களுக்கும் வேதம் தரப்பட்டிருக்கிறது. அகுலுல் கிதாப் என்று சொல்லப்படக்கூடிய வேதக்காரர்கள் என்று சொன்னால் அவர்கள் இந்த மூன்று கூட்டத்தாருமே சேர்வார்கள். ஆனால் முஷ்ரிக்குகள் காபிர்கள் என்று சொல்லப்படக்கூடிய இணை வைப்பாளர்கள் இருக்கிறார்களே, இந்த வேதக்காரர்களிலே சேரமாட்டார்கள். எனவேதான் முஸ்லீம்களை மட்டம் தட்டுவதற்காக அதிகமான நிலைமையிலே அதிகமான சூழ்நிலையிலே பல கட்டங்களிலே என்ன செய்தார்கள், யூதர்களிடத்திலே ஆலோசனை செய்தார்கள். முஷ்ரிக்குகள் முஸ்லீம்கள் இப்படி சொல்கிறார்களே, உங்களுடைய வேதத்திலே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, உங்களுடைய வேதத்திலே சொல்லப்பட்டால் தானே அந்த வேதத்திலும் கரெக்டா சரியா சொல்லப்பட்டிருக்கும், இப்படிங்கிற மாதிரிலாம் ஆலோசனை செய்வார்கள். இப்ப இந்த நிலைமையில இவர் செய்த இந்த வேலை இருக்கிறது மிகப்பெரிய துரோகம், அவருடைய அவருடைய மதத்துக்கே செய்த துரோகம். காபூன் அஷ்ரப் தொழில் ரீதியாக விரோதங்கள் இருக்கலாம், மத ரீதியாக விரோதங்கள் அதிகமாக இருக்காது. இந்த நிலைமையிலும் காபூன் அஷ்ரப் என்று சொல்லப்படக்கூடிய அந்த மிகப்பெரிய செல்வந்தன், கவிஞன், பெரிய அறிஞன், வேதங்களை கரைத்து குடித்த மனிதன், இப்படிப்பட்ட மிகப்பெரிய மனிதனாகிய அந்த காபூன் அஷ்ரப் மக்காவாசிகளிடத்தில் சென்று முஸ்லீம்களின் மீது கொண்டிருந்த பகையின் காரணத்தினால், அதாவது எதிரியினுடைய எதிரி நண்பன் என்பதாக சொல்வார்கள். நம்முடைய எதிரி இன்னொரு எதிரி இருக்கிறார் என்று சொன்னால் நம்முடைய எதிரியினுடைய எதிரி நமக்கு நண்பன் அப்படிங்கிற மாதிரி அடிப்படையில் இந்த காபூன் அஷ்ரப் என்ன செய்தார், முஸ்லீம்கள் நமக்கு எதிரிகள், இந்த முஸ்லீம்களுடைய எதிரிகளாகிய காபிர்கள் நமக்கு நண்பர்கள், காரணம் அவர்களை கொண்டு இவர்களை அடிக்க வேண்டும் என்ற முடிவுக்கு வருகிறார்கள். எனவே காபூன் அஷ்ரப் போய் அபு சுஃபியானை சந்திக்கிறார், அபு சுஃபியான் போன்ற தலைவர்களை சந்திக்கிறார். சந்தித்தது மட்டுமல்லாமல் மக்காவாசிகளுடைய தலைவர்கள் கொல்லப்பட்ட விஷயத்தை சொல்லி அழுதார், கண்ணீர் வடித்தார். உண்மையிலேயே அவருடைய உள்ளத்திலே மிகப்பெரிய கவலை ஏற்பட்டதை போன்று காட்டிக்கொண்டார், சோகத்தை வெளிப்படுத்தினார். இந்த நிலைமையிலேதான் அபு சுஃபியான் இவருடைய பேச்சிலே மயங்கி இவர் உண்மையிலேயே தன் பக்கம்தான் பேசுகிறாரா என்ற எண்ணத்திலே சந்தேகப்பட்டவராக காபூன் அஷ்ரப்பிடத்திலே கேட்கிறார், காபூன் அஷ்ரப் அவர்களே, நீங்க மிகப்பெரிய தலைவர், ஆனால் எங்களுடைய மக்களை மதித்து நீங்கள் இங்கே வந்து எங்களிடத்திலே இப்படியெல்லாம் நீங்கள் சோகத்தை காட்டி பேசுகிறீர்கள், ஆனால் உங்களுடைய இந்த கவலையும் சோகமும் இருக்கிறது, இது உண்மையானதா என்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அதீனுனா அஹப்பு இலைக்க அம் தீனு முஹம்மதின் வா ஸஹாபிஹி, இப்பொழுது ஒரு விஷயத்தை சொல்லுங்கள், நாங்கள் கொண்டிருக்கக்கூடிய இந்த மதம் இருக்கிறது, நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய இந்த மதம் உங்களுக்கு ரொம்ப பிரியமானதா, அல்லது அம் தீனு முஹம்மதின் வா ஸஹாபிஹி, முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மதமும் அவருடைய தோழர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களே அவர்களுடைய மதமும் உங்களுக்கு ரொம்ப பிரியமானதா. உண்மையான யூதரா இருந்தா என்ன சொல்லியிருக்கனே, நீங்கள் இணை வைப்பாளர்கள், அவர்கள் இணை வைப்பதை எப்படி எதிர்க்கிறார்களோ அதே போலதான் நாங்கள் எதிர்க்கிறோம், எனவே இணை வைப்பதை எதிர்க்கின்ற விஷயத்திலே நாங்கள் எல்லாம் ஒண்ணு அப்படிங்கிற அடிப்படையில அவர்களுடைய மார்க்கம் தான் எங்களுக்கு ரொம்ப பிரியமானதுன்னு சொல்லியிருக்கணும். ஆனால் இங்க என்ன வேலை செய்யுது, உலகம் உலகத்தினுடைய சூட்சுமங்கள், உலகத்தினுடைய அதாவது ஆசாபாசங்கள், உலகத்தினுடைய சுயநலன்கள் அவருடைய உள்ளத்திலே அதிகமாக இருந்ததன் காரணத்தினால் அவர் கொள்கையே விட்டு விடுகிறார். அவர் சொல்கிறார், அவர் அபு சுஃபியான் கேட்கிறார், அதீனுனா அஹப்பு இலைக்க அம் தீனு முஹம்மதின் வா ஸஹாபிஹி, எங்களுடைய மார்க்கம் உங்களுக்கு ரொம்ப பிரியமானதா, முகமதும் அவருடைய தோழர்களும் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய மார்க்கம் உங்களுக்கு ரொம்ப பிரியமானதா, எங்கள் இரண்டு கூட்டத்தாரிலே யார் மிகப்பெரிய நேர்வழியிலே இருக்கிறார்கள் என்று கேட்டபோது காபூன் அஷ்ரப் சொன்னார், முழு பூசணிக்காய் சோத்துல மறைக்கணும்னு சொல்லுவாங்க பாருங்க, அந்த மாதிரி சொன்னார். அவர் சொன்னார், அன்தும் அஹதா மின்ஹும் சபீலா, நீங்க தான் வழியிலே நேர்வழியில இருக்கிறீங்க. யாரு அப்ப யூதர்கள், யூதர் தலைவராக இருக்கக்கூடிய இவர் முஷ்ரிக்கான மனிதர்களை பார்த்து நீங்க தான் ரொம்ப நேர்வழியில இருக்கிறீங்க
சொல்றாங்கன்னா அப்ப நீ பாத்தியில் இருக்கிறியா? இணை வைப்பதை நீ மறுக்கிறாய், இணை வைக்கக்கூடியவர்களை நேர்வழியிலே இருக்கிறார்கள் என்று சொல்கிறாய். அப்படி என்றால் நீ நேர்வழியிலே இல்லையா? போ, இவனுக்கு என்று ஒரு கொள்கை இல்லை. எனவே அவன் சொன்னார், அன்சும் அகதா மின்ஹும் சபீலா, அந்த முஸ்லீம்களை விட நீங்கள் தான் நேர்வழியிலே இருக்கிறீர்கள் என்று சொன்னார். நீங்கள் தான் ரொம்ப சிறந்தவர்கள். அல்லாஹு தஆலா உடனே ஆயத் இறக்கினா, அலம் தர பாத்தீங்களா, அல்லாஹ் நபியை பார்த்து கேட்கிறான், அலம் தர பாத்தீங்களா, இலல்லதீன ஊத்து நசீபம் மினல் கிதாபி, வேதத்தின் ஒரு பகுதியை வழங்கப்பட்ட இந்த மக்களை பார்த்தீர்களா, யுக்மினூன பில் ஜிபதி வத்தாகூத், சிலைகளையும் தாகூத் என்ற தெய்வங்களையும் வணங்குகிறார்கள் இவர்கள். வயகூலூன லில்லதீன கஃபரு, அல்லாஹ்வையும் அவனுடைய வேதங்களையும் மறுக்கக்கூடிய காபிர்கள் இருக்கிறார்களே, அவர்களை பார்த்து சொல்கிறார்கள், ஹாஉலாயி, அவர்கள் எல்லாம் அஹதா மினல்லதீன ஆமனு சபீலா, யார் விசுவாசம் கொண்ட உண்மையான மூமின்களாக இருக்கிறார்களோ அவர்களை விட இவர்கள் தான் மிக நேர்வழியில இருக்கிறார்கள் என்று அவர்கள் சொல்கிறார்கள். இப்படிப்பட்ட மடையனை பார்த்தீர்களா? அல்லாஹ் கேட்கிறான். இந்த நிலைமையில் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மையெல்லாம் பல மோசடிக்கு மத்தியில் இழிவாக கவிதைகளை ஏற்றி பாடியது மட்டுமல்லாமல் இதையாவது பெருசா பண்ணாம விட்டுறலாம், ஆனா கொள்கையே தூக்கி வீசிட்டு இணை வைப்பாளர்கள் தான் நேர்வழியில் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு போய் அவர்கள்ட்ட போய் ஒப்பந்தம் பேசிட்டு வர்றானே, இது ரகசியமா செய்யறதா அவன் நினைச்சுக்கிட்டான். அல்ல, இங்க வெட்ட வலிச்சமாக்கிட்டான். ஆயத்தை இறக்கி காபூபு நாசர் பண்ண அநியாயத்தை பாத்தீங்களா? அல்ல, ஆயத்தை இறக்கிட்டான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நிலைமையில் தான் சஹாபாக்களை பார்த்து கேட்டார்கள், மல்லி காபூபு அஷ்ரப், காபூபு அஷ்ரபை கொலை செய்யக்கூடிய பொறுப்பை யாராவது ஏற்றுக்கொள்கிறீர்களா என்று கேட்டார்கள். பைன்னஹு ஆதல்லாஹ வ ரசூலா, காரணம் என்னவென்றால் அவன் அல்லாஹ்வையும் ரசூலையும் நோவினைப்படுத்துகிறான், எனவே அவனை யாராவது கொலை செய்கிறீர்களா? ஃபந்ததபலஹு முஹம்மது இப்னு மஸ்லமா வ உபாதத் இப்னு பஷர் பிஷர் வ அபூ நாயிலா ரலியல்லாஹு அன்ஹு, இந்த மூணு சஹாபாக்கள் யாரே, முஹம்மது இப்னு மஸ்லமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும், உபாதத் இப்னு பிஷர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும், அபூ நாயிலா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் என்ன செஞ்சாங்க? எழுந்து நின்று சொன்னார்கள், யார சொல்லல்லா, நாங்க ஏத்துக்கிறோம் அந்த பொறுப்பை. இதுல ஒரு வித்தியாசம், அதாவது ஒரு பெரிய ஒரு எதிர்ப்பமான விஷயம் என்னன்னு சொன்னா, ஆச்சரியப்படக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னா, அபூ நாயிலான் சொல்லப்படக்கூடிய அந்த மனிதர் இருக்கிறாரு, அவர் காபூப்னு அஷ்ரஃபுடைய பால்குடி சகோதரர், ஒரே தாயத்தை ரெண்டு பேரும் பால் குடிச்சிருக்கிறாங்க. அப்ப பார்த்து இருக்கணும்ல, ஒரு ரத்தம் தானே ஒன்னா ஓடுது. அப்படி இருந்தும் கூட அபூ நாயிலா கொள்கையின் மீது கொண்டிருந்த பற்றின் காரணத்தினால் காபூபு அஷ்ரஃபை நான் கொலை செய்கிறேன் என்று ஊக்கத்தோடு எழுந்து நின்றார்கள். பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்தார்கள்? அவர்களை வழி அனுப்பி அவர்களை கொலை செய்துவிட்டு வாருங்கள் என்பதாக பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்புகிற போது, அப்பொழுது முஹம்மது இப்னு மஸ்லமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் முதன் முதலாக போகிறார்கள். போவதற்கு முன்பாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே வந்து கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், நான் அவரிடத்திலே செல்கிறேன், நேரடியா போய் கொலை செஞ்சிட முடியாது, பெரிய ஆள், சாதாரணமான ஆள் இல்ல, மதினாவிலே ஒரு பெரிய கோட்டையை வச்சிருக்கான். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு சொந்த ஊர்ல ஒரு தனி சாம்ராஜ்யம் நடத்திக்கிட்டு இருக்கான். அப்படிப்பட்ட ஆள பல மனிதர்களுடைய பல காவலாளிகளை தாண்டி உள்ள போய் அவனை கொலை செஞ்சிட்டு வர்றது சாதாரண விஷயம் இல்ல. அதனால நான் சில நுணுக்கங்கள், சில தந்திரங்கள் இதெல்லாம் செய்வேன். அந்த தந்திரங்களுக்கு மத்தியில உங்க மேல தேவையில்லாத சில பேச்சுக்களை எல்லாம் பேசுவேன், உங்களை திட்டுவேன், பேசுவேன், இதெல்லாம் நீங்க பெருசா எடுத்துக்கிட்டு கூடாது, இதுக்கு நீங்க எனக்கு அனுமதித்தாங்க. உங்களை வந்து தேவையில்லாத வார்த்தைகளை பேசுவேன், சகபாக்கள் பேச மாட்டாங்க, அதை நினைச்சே பார்க்க மாட்டாங்க, ஆனால் ஒரு அனுமதி கேட்கிறாங்கன்னு சொன்னா இஸ்லாத்தை பாதுகாப்பதற்காக இப்ப கேட்கிறாங்க. யாரும் சொல்லலாம், அந்த நேரத்துல உங்களை பத்தி நான் இழிவா பேசுவேன், நீங்க அதை பெருசா நினைக்க கூடாது, என்னைய மன்னிச்சிடும், அதை தவறா நினைக்க கூடாது அப்படிங்கிறாங்க. சரி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் என்ன செய்தார்கள்? சரி, சென்று வாருங்கள் என்பதாக சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பி வைக்கிறார்கள். இப்பதான் முஹம்மது இப்னு மஸ்லமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த காபூப் இப்னு அஷ்ரப் இடத்தில் செல்கிறார்கள். சென்று சொன்னார்கள், தலைவர் அவர்களே, நான் மனம் வெறுத்து போய் வந்திருக்கிறேன், முஹம்மது சேர்ந்து அவரோட தான் இருக்கிறேன், ஆனா நாங்கெல்லாம் இருக்கிறது இருக்குதே, மனம் வெறுத்து போய் இருக்கிறோம், வேற வழி இல்லை எங்களுக்கு
நீங்க எல்லாம் தலைவர்கள், அங்க இருந்து ஏதாவது பேசி சமாளிச்சுட்டு பெரியாலாம் நீங்க பாதுகாப்பா உட்கார்ந்துருப்பீங்க. நாங்கெல்லாம் ஏழைப்பாளைகள், பேசிட்டு நாங்க பேசாம இருக்க முடியுமா? முஸ்லீம்களுடைய கை ஓங்கிருச்சீங்க. அதனால நாங்க அவரை ஏமாத்துறதுக்காக வேண்டி என்ன செய்யறோம், முஸ்லீம் மாதிரி நடிச்சுக்கிட்டு அங்க உட்கார்ந்துருக்கிறோம். அதனால பல தடவை எங்களுக்கு சக்கா செஞ்சாரு, சதக்காங்கிறாரு, என்னென்னமோ உத்தரவு போடுறாரு. நாங்க நிறைய காசு பணத்தை அள்ளி கொடுக்க வேண்டியிருக்கு, செல்வங்களை கொடுக்க வேண்டியிருக்கு. அதனால எங்கள்கிட்ட கொடுக்கறதுக்கு ஒண்ணும் இல்ல, உங்கள்கிட்ட உதவி தேடி வரலான்னு வந்தேன். அதனால ஏதாவது சதக்கா செய்யுங்க, ஏதாவது இந்த ஏழையை பார்த்து ஏதாவது உதவி உபகாரங்களை செய்யுங்க அப்படின்னு சொன்ன உடனே அவர் காபூம் அஷ்ரப், பெரிய பணக்காரர், யூதர்கள் பெரிய பணக்காரன் ஆனான்னு சொன்னா என்ன எப்படி இருக்கும், நாலு பேரை ஏமாத்திருப்பான் அல்லது வட்டி வாங்கியிருப்பான். அப்ப காபூம் அஷ்ரப் வட்டிக்கு பணம் கொடுத்து வாங்க முடியும். அவர் கேட்டார், சரி பேசுறதுலாம் அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டேன், நீ நல்ல என்ன தொடர வந்திருக்கிற பிரச்சனை இல்ல, இப்படியாவது மனசு திருந்தி வந்திருக்கிறிய பரவாயில்ல, ஆனாலும் நான் உனக்கு உதவி செய்யறேன், அந்த உதவிக்கு பகரமா நீ என்ன பண்ணுவ? உடனே அவர் சொன்னார், முஹம்மது பின் மஸ்லமா ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி காட்டினார்கள், உங்களுக்கு நீ என்ன கேட்கறீங்களோ அதை நாங்கள் தரோம். உடனே அந்த காபூர் அஷ்ரப் சொன்னார், எனக்கு சில, அதாவது நீங்கள் நான் கொடுத்த உங்களுக்கு உதவி செய்கிறேன் என்று சொன்னால் நீங்க எனக்கு அமானிய பொருட்கள் தரணும், அதுக்கு பகரமா ரஹன் என்று சொல்லப்படக்கூடிய அது அதாவது அடமான பொருள் தர வேண்டும் என்று சொல்லி காட்டுகிறார். நாங்க எதை அடமானம் வைக்கிறது அப்படின்ற போது எந்த அளவுக்கு மோசமா போறா பாருங்க, இருகூணி நிசாக்கும், உங்களுடைய மனைவிமார்களை என்னிடத்திலே அடமானம் வையுங்கள் என்று சொன்னார். உங்களுடைய மனைவிமார்களை என்னிடத்திலே அடமானம் வையுங்கள் என்று சொன்னார். உடனே அவர் சொன்னார், கைப்ப நொறுகினுக்க நிசானா பாஞ்ச அஜ்மலுல் அரப், நீ அரபுகளிலே மிக பேரழகன், இவ்வளவு அழகான அழகான மனிதனாக நீ இருக்கின்ற பட்சத்திலே எங்களுடைய மனைவிமார்களை கொண்டு வந்து உன்ட்டு அடமானம் வைக்க முடியுமா? அப்படின்னா அர்த்தம் என்ன, உன்னுடைய அழகில் அவங்க மயங்கி போயிடுவாங்க, அதனால நாங்க அடமானம் வைக்க முடியாது அப்படிங்கிறார். அப்படி என்றால் உன்னுடைய பிள்ளைகளை அடமானம் வை என்று சொல்லி காட்டுகிறார். உடனே அவர் சொன்னார், கை பண்ணுவது ஹீனுக்கு ஆகணும், ஆனா என்னுடைய பிள்ளைகளை நாங்கள் எப்படி அடமானம் வைக்க முடியும்? பிற்காலத்தில் யாராவது ஒருத்தர் அவர் பத்தி பேசும்போது ருஹி நபி வர்க்கைனி, இவர் ஒரு கிலோ ரெண்டு கிலோ மாவுக்காக வேண்டி அடமானம் வைக்கப்பட்டவர் என்றெல்லாம் இவருக்கு பேர் வந்தது எங்களுடைய பிள்ளைகளுக்கு, அதனால அந்த மாதிரி அடமானம் வைக்க முடியாது. அந்த உடனே அப்ப அவர் சொன்னார், லா கின்னனா நுருகினுக்கள் அமத்த, எங்களுடைய ஆயுதங்களை கொண்டு வந்து அசிலாக, எங்களுடைய ஆயுதங்களை கொண்டு வந்து உங்களுக்கு அடமானம் வைக்கும் அப்படின்னு சொன்ன உடனே சரி என்று ஏற்றுக்கொள்கிறார். ஏற்றுக்கொண்டதற்கு பின்னாலே இவர் என்ன செய்கிறார், முகமது பின் மஸ்லமா ரலியல்லாஹு என்ன செய்கிறார்கள், நான் இந்த மாதிரி நிறைய பேர் மனம் வெதும்பி போய் உட்கார்ந்து இருக்கிறாங்க எங்களுடைய கூட்டத்துல, நான் பல பேரை கூட்டிகிட்டு வர்றேன், அவங்களுக்கெல்லாம் நீங்க தான் உதவி செய்யும் அப்படின்னு சொல்லி வச்சு போயிடலாம். போய் அபூ நாயிலா ரலியல்லாஹு யாரு பால்குடி சகோதரர், அவங்கள்ட்ட போய் இந்த மாதிரி போனேன், அடமான பொருளை வாங்கிட்டு என்ன செஞ்சிட்டாரு, எனக்கு உதவி செஞ்சிட்டாரு, என்னுடைய பேச்ச முழுமையா நம்பிட்டா இருந்த உடனே அடுத்த நாள் அவங்க போறாங்க. அவங்க போன உடனே, ஓ நீ வந்துட்டியா, பரவாயில்ல உனக்கு நான் உதவி செய்யறேன், நீ வந்து பால்குடி சகோதரன் ஆயிட்டு, நீ எனக்கு ரொம்ப சொந்தக்காரன், அதனால உனக்கு உதவி செய்யறது உதவி செய்யறாரு அடமான பொருளை வாங்கிட்டு. இப்படியே ரெண்டு மூணு பேர் போறாங்க. அந்த ரெண்டு மூணு பேர் போனதுல இவர் ஒவ்வொருத்தரையும் கூட்டிட்டு போகும்போது இவங்கெல்லாம் மனம் எதும்பி போய் இருக்கிறாங்க அப்படின்னு அறிமுகப்படுத்தி வைக்கிறான். அறிமுகப்படுத்தி வைக்கக்கூடிய சமயத்தில் அவன் நம்பி விடுகிறான். எந்த அளவுக்கு என்று சொன்னால், அடிக்கடி போவதும் வருவதுமாக இருந்ததுல ஆயுதங்களை சுமந்து கொண்டு அவனுடைய அரண்மனைக்குள் போக முடியும் என்கின்ற அளவுக்கு நம்பிக்கையை பெற்று விடுகிறார்கள். அதே மாதிரி ஆயுதத்தை எடுத்துட்டு போறாங்க, ஒரு தடவை நைட் நேரத்தில் என்ன செய்யறாங்க, இரவு நேரத்தில் போய் கூப்பிடுறாங்க, யாரு காபவர்களே, தலைவர் அவர்களே, கொஞ்சம் வெளியே வாங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க. உடனே அவர் வேகமா வெளியே வர்றார். வெளியே வரும்போது அவங்க மனைவி சொல்றாங்க, ஐன தக்ருஜ் ஹாதிஹி ஸா, இந்த நேரத்தில் நீ எங்க வெளியே போற, அஸ்மவு சௌதன் கன்னஹு யக்துரு மின்ஹு தம், ஓலமிடுகின்ற சப்தத்தை நான் கேட்கிறேன், அந்த சப்தத்திலிருந்து ரத்த துளிகள் கீழே சிந்துவதை பார்க்கிறேன், நீ வெளியே போகாத, உனக்கு ஏதோ ஆபத்து இருக்கிற மாதிரி என் மனசு சொல்லுது அப்படிங்கிற மாதிரி அந்த பெண்மணி சொல்றார். உடனே அவர் சொன்னார், இன்னமாக அகி முகமது பின் மஸ்லமா, அவர் எனக்கு கூட பிறக்காத சகோதராகிய முகமது பின் மஸ்லமாவும் அபூ நாயிலா, என்னுடைய பால்குடி சகோதரர் அபூ நாயிலா தான் வந்திருக்கிறாங்க, அவங்க கூப்பிட்டா போகாம இருக்க முடியுமா, அவங்க எவ்வளவு நம்ம சொந்தக்காரவங்க, அதனாலதான் நான் போறேன், ஒன்னும் பிரச்சனை இல்லை, எனக்கு ஒன்னும் கவலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வர்றாரு.
வெளியே வந்த உடனே அவன் சொல்றாங்க, நம்ம தான் நண்பர்கள் ஆயிட்டோமே. ஷோபில் அஜுஸ் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு இடத்துல போய் உட்கார்ந்து காத்தோட்டமா உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருந்து வரலாம் அப்படின்ற உடனே சரின்னு சொல்லிட்டு அவரும் வெளியே வர்றாரு. வெளியே வந்த உடனே என்ன இவ்வளவு இனிமையான, அதாவது பெருமையும் அகங்காரமும் கொள்ளக்கூடிய மனிதனை கொஞ்சம் அவனுடைய உச்சி குளிர்ற மாதிரி புகழ்ந்துட்டா போதும், எதையுமே இழப்பதற்கு தயாராயிருவான். பெருமை உடையவனுக்கு அகங்காரம் உடையவனுக்கு அவ்வளவு அறிவு இருக்காது, காரணம் அறிவு மணங்கி விடும். அந்த நேரத்தில் காபுபுட அசோக பார்த்து அந்த ரெண்டு பேரும் சொன்னாங்க, எவ்வளவு இனிமையான வாசனை வருகிறது, என்ன அது வாசனை அப்படின்னு கேட்கிறாங்க. சொன்னார், நான் தேய்ச்சிருக்கிறேன், என்னையினுடைய வாசனை தான் அவ்வளவு அருமையான நறுமணம் அடிக்கிறது. இருந்த உடனே கொஞ்சம் காட்டுமே உங்க தலைய, நான் கொஞ்சம் மோந்து பாக்குறேன் அப்படின்னு சொல்றாங்க. உடனே குடிஞ்சு காட்டுற தலைய நல்லா மோந்து பாக்குறாங்க. உடனே முகமது பின் மத்லம் ஆட்ட சொல்லி, முகமதே இது கொஞ்சம் மோந்து பாருவோம், என்ன அருமையான வாசனை அப்படிங்கிறாங்க. உடனே அவர் தலைய குனிகிறாரு, அவரும் மோந்து பாக்குறாங்க, ரெண்டு பேரும் மோந்து பாக்குறாங்க. கொஞ்ச நேரம் அப்படி பேசிக்கிட்டே காலால நடந்து போய் என்ன செய்யறாங்க, ஷோபே அஜூசி அஜூசா என்று சொல்லப்படக்கூடிய அந்த இடத்துல போய் உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த வாசனை என்ன மறக்க முடியல. இன்னொன்னு அந்த வாசனையை கொஞ்சம் காட்டுறேன், திருப்பி குனிஞ்சு காட்டுறாரு. உடனே மோந்து பாக்குறாங்க, ரெண்டு பேருமே மோந்து பாக்குறாங்க. அழகான வாசனை, உண்மையிலே அழகான வாசனை தான். எதுக்காக இந்த உல வாசனை, அரபு பெண்களோடு அருமையாக நான் இருப்பதற்கா இவர் சொல்லி காட்டுறாரு. இப்படியே பேசிக்கிட்டு இருக்கும்போது இன்னொரு நண்பரும் சேர்ந்துறாங்க, முஸ்லீம் ஒரு சகோதரர் ஒரு சகாபி அவர்களும் வந்து சேர்ந்துறாங்க. சேர்ந்ததுக்கு பின்னாலே உடனே கொஞ்ச நேரத்துக்கு பின்னாலே காபு அவர்களே, இன்னும் அந்த வாசனையை நான் பார்க்கணும்னு நினைக்கிறேன். அந்த உடனே தலையை குடிஞ்சு காட்டுறாரு, முடி அப்படி கோரி தலைகளோட சேர்த்தாப்புல என்ன செய்யறாங்க, மோந்து பார்த்துட்டு சொன்னாங்க, மோந்து பார்த்துட்டு அப்படியே நண்பர மாதிரி கைய போடுற மாதிரி என்ன செஞ்சாங்க, கைய நல்லா இறுக்கி கழுத்தோட சேர்த்து கட்டி அணைச்சிக்கிட்டு அல்லாவுடைய எதிரியை கொலை செய்யுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. சொன்ன உடனே வேகமா வந்து முகமது மத்தமா என்ன செஞ்சாங்க, கத்தியால அவனுடைய தொப்புளுக்கு கீழே குத்தி அவனுடைய அப்படியே மர்மஸ்தானம் வரை நேர கீழே இழுக்கிறாங்க. இழுத்ததுக்கு பின்னால் அவன் அப்படியே ஓர் பயங்கரமான ஒரு மாடு மாதிரி சத்தம் போட்டு என்ன செஞ்சான், மயக்க போட்டு கீழே விழுந்துட்டான். மயக்க போட்டு கீழே விழுந்த உடனேயுமே என்ன செஞ்சாங்க, அவர் ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த மூணு பேர் இன்னொரு சகாபி மூணு பேர் சேர்ந்து என்ன செய்யறாங்க, அவருடைய கழுத்தை வெட்டி தலையை மட்டும் எடுத்துக்கிட்டு என்ன செஞ்சாங்க, வந்துடுறாங்க அரண்மனையில. அதுக்குள்ளேயும் விளக்கெல்லாம் எரிய ஆரம்பிச்சிருச்சு, அவருடைய சத்தத்தை கேட்டு விளக்கெல்லாம் எரிய ஆரம்பிச்சிருச்சு. உடனே எல்லாரும் வந்துட்டாங்க, மூணு பேர் வந்துகிட்டு இருக்கும் போது அந்த சஹாபி இன்னொரு சஹாபி இருக்கிறாங்களே ஹாரித் இப்னு அவ்ஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள், அவருடைய காலில் ஒரு சஹாபியினுடைய அந்த ரெண்டு பேருடைய சஹாபியினுடைய ஏதோ ஒரு வால் பட்டு கால் வந்து முறிஞ்சு போகுது. முறிஞ்சு போன உடனே அவர் காயத்தினால் கீழே விழுந்துறாரு. கொஞ்சம் தூரம் போய் பார்க்கறாங்க, பின்னால வந்த அந்த சஹாபி ஹாரித் இப்னு அவ்ஸ் ரழியல்லாஹு அன்ஹு காணல. திரும்பி வந்து பாக்குறாங்க, அவர் கீழே கிடந்து துடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. உடனே அவங்களே தூக்கிட்டு வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னால் போட்ட உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சந்தோஷமாக அப்லஹத்தில் வுஜூ, வரக்கூடிய இவர்களுடைய முகத்தை பார்த்தால் வெற்றி பெற்ற முகத்தை போன்று தெரிகிறது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெருமிதம் பொங்க சொல்லி காட்டினார்கள். சொல்லி காட்டி தக்பீர் சொன்னார்கள், ஃபக்கப்பர தக்பீர் சொல்லி காட்டினார்கள். ரசூலுல்லாஹ் உங்களுடைய முகம்தான் வெற்றி பெற்ற முகம் என்று அந்த சஹாபாக்கள் சொல்லிவிடுகிறார்கள். சொல்லுக்கு பிறகு அல்லாஹை புகழ்கிறார்கள், அதன் பிறகு அவர்களை படுக்க வைக்கிறார்கள். யாரை, ஹாரித் இப்னு அவ்ஸ் ரழியல்லாஹு அன்ஹு படுக்க வைக்கிறார்கள். படுக்க வைத்தவுடன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய அந்த காயத்தின் மீது தடவுகிறார்கள், காயமே இல்லாததை போல அது மாறிவிடுகிறது. காபு இப்னு அஷ்ரஃபினுடைய கொலை செய்யப்பட்ட விஷயம் காலை எழுந்தவுடன் எல்லா மக்களுக்கும் பரவ ஆரம்பிக்கிறது. யூதர்களுக்கு மத்தியிலே அதன் பிறகு ஒரு மிகப்பெரிய ஒரு அச்ச உணர்வு உருவாக ஆரம்பித்து விட்டது. எப்பேற்பட்ட மிகப்பெரிய தலைவர் காபு இப்னு அஷ்ரஃபையே கொலை செஞ்சிட்டாங்களே, இன்னமே நம்ம கதியெல்லாம் என்ன ஆகுமோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சாங்க, மிகப்பெரிய ஒரு பயத்திற்கு மத்தியிலே அவர்கள் வாழ ஆரம்பித்தார்கள். இந்த நிலைமையில தான் இந்த விஷயம் யாரு, அந்த மக்காவிலே வாழக்கூடிய காபிர்களுக்கும் தெரிய ஆரம்பிக்கிறது. ஆனாலும் பதிலிலே நடந்த அந்த மிகப்பெரிய ஒரு பாதிப்பின் காரணத்தினால் அதிலிருந்து மீறாதவர்களாக இன்னும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் வருடம் முழுவதும் அவர்கள் இப்படியே இருப்பார்களே, ஆனால் வாழ்க்கையினுடைய ஜீவாதார தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்குரிய ஒரு அத்தியாவசியங்களை அவர்களால் செய்யவே முடியாது. அப்படிப்பட்ட நிலைமையிலே அவர்கள் என்ன செய்வார்கள், கோடை காலத்திலே ஷாம் தேசத்திற்கு சென்று வியாபாரம் செய்வார்கள், குளிர்காலத்திலே ஹபஷாவிற்கு சென்று அதாவது எத்தியோப்பியா அபிசினியா இருக்குது அங்கு போய் வியாபாரம் செய்வார்கள். இப்படிப்பட்ட நிலைமையில ரெண்டு வழியுமே மதினாவை கடந்தா போகும், ஷாமுக்கு போறா இருந்தாலும் சரி ஹபஷாவுக்கு போறா இருந்தாலும் சரி மதினாவை கடந்தா போகும்.
மதினாவை ஒட்டிதான் போனோம். ஆனா மதினாவுக்கு வந்தா முஸ்லீம்கள் அவங்களை தாக்குவாங்க. பத்ரு போர்க்களத்திலிருந்து வெளியே வர்றதே பெரிய கஷ்டமா போச்சுல. பத்ரு போருக்கு நடந்ததுக்கு காரணமே என்ன, அபு சுஃபியான் பத்ருக்காக வேண்டி திரட்டிய அந்த வியாபார பொருட்கள், அவர் அந்த வியாபார பொருட்களை திரட்டுவதற்காக வேண்டிதான் வியாபாரம் செஞ்சார். அதை தாக்குறதுக்காக முஸ்லீம்கள் போனாங்க. அது மூலமாக பத்ரு போர் நடந்தது. அப்போ அப்போ வழியில வந்து முஸ்லீம்கள் தடுப்பார்கள், நமக்கு தொந்தரவு கொடுப்பார்கள் என்ற பயத்தின் காரணத்தினால் அவர்கள் என்ன செய்கிறார்கள், வியாபாரத்துக்கு போவதற்கு துணிச்சல் இல்லாமல் அங்கே இருக்கிறார்கள். இந்த நிலைமையில தான் அவர்கள் எல்லாரும் ஒன்னா கூடி ஒரு முடிவுக்கு வர்றாங்க, இப்படியே இருந்தா சரிபட்டு வராது, அதனால யாரையாவது தலைவரை தேர்ந்தெடுத்து வியாபாரத்துக்கு போயிட்டு வர்றதுக்காக என்ன செய்யணும், முடிவு பண்ணணும். ஆனா வழிய மாற்றி போகலாம், என்ன செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு போன பயணத்துல அபு சுஃபியான் என்ன செய்தார், அந்த வியாபார குழுவுக்கு தலைவராக இருந்தார். இந்த தடவை சப்பானி குழு உமையாவை இந்த வியாபார குழுவுக்கு தலைவராக ஆக்கி என்ன செய்கிறார்கள், அனுப்புவதற்கு ஆயத்தம் செய்கிறார்கள். இந்த நேரத்துலதான் அவர் யோசனை பண்ணிக்கிட்டே இருக்கும்போது ஒரு மனிதர் சொன்னார், நீங்க மதினாவினுடைய வழியில போறீங்க, ஈராக்கினுடைய பாதையில போய் அந்த வியாபாரத்தை முடிச்சுட்டு வாங்க அப்படின்னு சொன்ன உடனே அதே மாதிரி முடிவு பண்ணி ஈராக்கினுடைய பாதை மதினாவினுடைய பாதையை விட ரொம்ப தூரம், ரெண்டு மடங்கு அதிகமா போறோம், வேற வழியே இல்ல, முஸ்லீம்கள்ட்ட தப்பிச்சு போகணும்னு சொன்னா இந்த வழியை தவிர வேற வழியே இல்ல அப்படிங்கிற முடிவுக்கு என்ன செய்யறாங்க, வந்து ஈராக்கினுடைய பாதையின் பக்கமாக போவதற்காக வேண்டி முடிவு செய்து போக ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த நேரத்துலதான் என்ன செய்யறாங்க, போய் ஒரு இடத்துல ஈராக்கு பக்கத்துல ஒரு இடத்துல தங்கிறதுக்காக வேண்டி தங்கிறதுக்காக போறாங்க. புராசிபுன் ஹையான் என்று சொல்லப்படக்கூடிய அந்த மனிதர் இந்த போற வழியில சலியத்திபுன் நொமான் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு சஹாபி, பெருமானா சொல்லாச்சும் அவர்களை ஈமான் கொண்டு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருந்தார்கள். ஆனால் இஸ்லாத்தை வெளிப்படுத்தாமல் மக்களவையில் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். இவர்கள் அனைவரும் வியாபார கூட்டத்திலே இருக்கிறார்கள். வியாபார கூட்டம் புறப்படுகிறது, எல்லாரும் போய் ஒரு இடத்துல தங்கி இருக்கிறாங்க. தங்கி இருக்கும் போது அந்த நேரத்தில் எல்லாம் மதுரை இருந்ததில் ஹராமாக்கப்படல. இப்போ சலியத்திபுன் நோமான் உதயலானவர்களும் மதுரை இருந்தார்கள். கூட இருந்த நோம நுழைமிபுன் மசூத் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு காவிரும் மது அருந்துகிறார். மது அருந்தி அப்படியே உல்லாசமா இருக்கும்போது என்ன செய்யறாங்க, அப்ப நுழைமிபுன் மசூத் என்று அவர் சொல்லி காட்டுகிறார், ஈராக் பாதையில தான் நம்ம வந்து வியாபாரத்தை நம்ம போக போறோம், இந்தந்த பாதையில நம்ம வியாபாரத்துக்கு போக போறோம், இந்தந்த இடத்துல தங்க போறோம் அப்படின்னு எல்லாம் என்ன செய்யறார், ஒரு திட்டங்கள் தீட்டப்பட்ட திட்டங்களை எல்லாம் வெளிப்படையா சொல்றார். இது முஸ்லீமாக இருக்கக்கூடிய சலீத்திபுன் நொமான் ரலியல்லாஹுவர்களுடைய காதல கேட்ட உடனே அவங்க என்ன செய்யறாங்க, இரவோடு இரவாக மதினாவை நோக்கி புறப்பட்டுலாம் போய் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் இந்த கூட்டத்தை இன்னென்ன இடத்துல தங்க போறாங்க, இந்தந்த பாதை வழியாக போக போறாங்க அப்படிங்கிற விஷயத்தை எல்லாம் சொன்ன உடனேமே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செஞ்சாங்க, ஒரு சஹாபியினுடைய தலைமையில ஜைத் இப்னு ஹாரிதா ரலியல்லாஹுவர்களுடைய தலைமையில என்ன செய்யறாங்க, ஒரு 100 பேர் கொண்ட ஒரு படையை அனுப்பி வைக்கிறாங்க. எந்த இடத்துல போய் தங்க போறாங்களோ அந்த இடத்துல போய் அவர்களை தாக்கி அவர்களுடைய பொருள்களை அபகரித்துக் கொண்டு வருமாறு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி அனுப்புகிறார்கள். இப்படி சொல்லி அனுப்புகின்ற நேரத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உத்தரவு கிணங்க ஜைத் இப்னு ஹாரிதா ரலியல்லாஹுவர்கள் என்ன செய்யறாங்க, போய் அந்த இடத்துல போய் அவர்கள் தங்கியிருந்த இடத்துல திடீரென்றார் கூட தாக்குதல் தொடுத்த உடனே எதிர் தாக்குதலே அவங்க நடத்த, காரணம் ஏற்கனவே தோல்வி அடைஞ்சிருக்கிறோம், அதனால இன்னமே தாக்குதல் நடத்தி அவங்கள்ட்ட சண்டை போறதுல அர்த்தம் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கிற பொருளை எல்லாம் அப்படி அப்படியே போட்டு மக்கள் நோக்கி ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. கிடைச்ச அத்தனை பொருள்களையும் கனிமட்டு பொருளாக எடுத்துக்கொண்டு முஸ்லீம்கள் என்ன செஞ்சாங்க, மதினா நோக்கி திரும்பி வந்தாங்க. இந்த திரும்பி வந்த அதாவது அந்த ஈராக் பாதையின் பக்கமாக ஷாம் தேசத்திற்கு போவதற்கு வழிகாட்டியாக வந்தவர் புராத்திபுன் ஹையான் என்று சொல்லப்படக்கூடியவர், அவரையும் கைதியா பிடிச்சிட்டு வந்துட்டாங்க. கைதியா பிடிச்சிட்டு வந்த பிறகு அவர் அதுக்கு பின்னால என்ன செஞ்சாரு, மதினாவுக்கு வந்ததுக்கு பின்னால இஸ்லாத்தை ஏத்துக்கிறாங்க. இஸ்லாத்துக்கு ஏத்துறதுக்கு பின்னாலே இந்த மாதிரியான நிகழ்ச்சிகள் எல்லாம், அதாவது குறுக்கு வழியில போய் வேற சுற்று பகுதியில போய் வியாபாரம் பண்றதுக்கும் முஸ்லீம்கள் தடையா இருக்கிறாங்க இப்படிங்கிற ஒரு செய்தி எல்லாம் காவிர்களுடைய உள்ளத்துல இன்னும் கொஞ்சம் அதிகமான வேகத்தை உருவாக்குது. மதினாவுக்கு மதினாவுடைய வழியில தான் நம்ம வியாபாரத்துக்கு போக முடியல, வேற பாதையிலையும் சுட்டுக்கிட்டு என்ன செய்ய முடியல, வியாபாரத்துக்கு போக முடியலன்னு சொன்னா இந்த முஸ்லீம்களை ரெண்டு வகையில தான் நம்ம சமாதானப்படுத்த முடியும். ஒன்னு அவர்களுக்கு முன்னால போய் கீழ்படிஞ்சு சமாதானமாகி எங்களை மன்னிச்சிருங்க அப்படின்னு விட்டு கொடுக்கிறார்.
ரெண்டாவது அந்த மக்களை எதிர்த்து அந்த முஸ்லீம்களை அழிக்கிறது. இதுல எதுல முடிவு என்ன விஷயத்தை முடிவு எடுப்பாங்க? முஸ்லீம்களை எதிர்த்து தாக்குறது தான் முடிவு எடுப்பாங்க. காரணம் என்னன்னு சொன்னா, அவர்கள் சமாதானமா போயிட்டா மக்காவில இருந்து ஓடி போனவங்க எல்லாம் மக்காவுக்கு வந்துருவாங்க. அதனால இது வந்து மக்கத்து காதிர்களுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு இழுக்கா மாறி போயிடும், கேவலமா போயிடும். அதனால இதுக்கு நாங்க ஒருபோதும் அனுமதி கொடுக்க மாட்டோம்னு சொல்லிட்டு முஸ்லீம்களை எதிர்த்து தாக்குதல் நடத்தணுங்கிற ஒரு முடிவுக்கு வர்றாங்க. அப்படி வந்த முடிவுதான் உகது போர்க்களமாக உருப்பெற்றது. அந்த மக்களுடைய உள்ளத்தில இப்படி அவர்களை அழிக்க வேண்டும் அப்படின்னு முடிவு செஞ்சாங்க பாருங்க, அந்த முடிவுதான் உகதாக உருவெடுக்கிறது. இந்த எல்லா பக்கத்து காவிர்கள் எல்லாம் என்ன செய்யறாங்க? ஒன்னா சேர்றாங்க. ஒன்னா சேர்ந்து எப்படி முஸ்லீம்களை தாக்குறது அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு மசூரா செய்யறாங்க. மசூரா செய்யும் போது அங்கே யார் யார தலைவரா போடுறது அப்படிங்கிற ஒரு முடிவுல இக்ரிமா யாரு யாரா இங்க தலைவரா போட போறதோ எல்லாருமே பின்னால இஸ்லாத்துக்கு வந்துடுறாங்க. அப்போ முதல்ல இக்ரிமா, இக்ரிமா இப்ன அபூஜஹல், அபூஜஹலுடைய மகன், இவரும் அந்த படைக்கு தளபதியாக போகணும் அப்படின்னு முடிவு பண்றாங்க. சஃபான் இப்னு உமையா, அதே போல அபு சுஃபியான், இவங்களும் முஸ்லீம் ஆயிடுறாங்க. அப்துல்லா இப்னு அபி ரபியா, இந்த நாலு தலைவர்களையும் என்ன செய்யறாங்க? படை வட்டாரங்களை திரட்டுவதற்கு உற்சாகப்படுத்தக்கூடிய ஒரு குழுவாக அவர்களை தேர்ந்தெடுக்கிறார்கள். உகது போர்க்களத்தை தயார் செய்வதற்காக வேண்டி, ஒரு முன்னாள் ஏற்பாடு செய்வதற்காக வேண்டி ஏற்பாட்டு குழு என்று ஒன்றை ஏற்பாடு செய்கிறார்கள். இந்த நாலு பேரும் அந்த காபிர்களுடைய ஒவ்வொரு திரையாவது சந்திச்சு என்ன செய்யறாங்க? உற்சாகப்படுத்துறாங்க. வாங்க, அந்த முஸ்லீம்களை சும்மா விடக்கூடாது. நம்ம சும்மா விட்டா நம்ம எல்லாம் கோலையா போயிடும். நம்மளுடைய எத்தனை தலைவரைய தலைவர்கள் நம்மளை விட்டு பிரிஞ்சிட்டாங்க, எத்தனை பேர் நம்மளை விட்டு பிரிஞ்சு போய் நம்ம வந்து எத்தனை பேர் அனாதைகளா போயிட்டாங்க. நம்ம குடும்பத்துல பத்தாவதுக்கு என்ன செஞ்சிட்டோம்? வியாபாரத்துக்கு வேற போக முடியாம நம்ம கஷ்டப்பட்டு இருக்கோம். இப்படி எவ்வளவு நாள் இந்த முஸ்லீம்களுக்கு பயந்து பயந்து நம்ம வாழ்க்கை வளர்த்துல. அதனால இந்த முஸ்லீம்களை ஒரு கை பார்த்துடணும், இவங்களை தாக்க ஆரம்பிக்கணும் அப்படின்னு என்ன செய்யறாங்க? எல்லாரையும் போய் என்ன செய்யறாங்க? அவங்கள வந்து முயற்சி பண்ணி அவங்கள வந்து உத்வேகப்படுத்துறாங்க, உற்சாகப்படுத்துறாங்க. இப்படியே உற்சாகப்படுத்துறதுல ஆயிரக்கணக்கான மக்கள் சேர்ந்துறாங்க. அதுல வந்து உகது போர்க்களத்துக்காக வந்த அந்த காபிர்களுடைய எண்ணிக்கை 3000 நபர்கள், 3000 பேர் சேர்றாங்க. 200 குதிரைகள் இருக்கின்றன, 700 கவச ஆடைகள். கவச ஆடைன்னா போர் செய்வதற்காக வேண்டி மேனியில இரும்பு சட்டை, உருக்கு சட்டை போட்டுருவாங்க பாருங்க, வாலு ஈட்டி எதுவும் தாக்காம இருக்கிறதுக்காக. அந்த மாதிரி கவச சட்டை, 700 கவச சட்டைகள் இருந்தன. இதுல வந்து எல்லா கூட்டத்துக்கும் பொது தளபதியாக அபு சுஃபியான் தலைமையேற்றார். குதிரை படைக்கு தளபதியாக காலித் இப்னு வலீத் அவர் தலைமையேற்றார். துணை தளபதியாக இக்ரிமா அவர் தலைமையேற்றார். இப்படி எல்லாரையும் ஒட்டு மொத்தமா ஏற்பாடு செஞ்சு உகது போர்க்களத்தை நோக்கி அனுப்பியிருக்கிறாங்க. இப்படி உகது போர்க்களத்தை நோக்கி எல்லாரும், யாருக்குமே தெரியாது, அதாவது இவங்க எல்லாருக்குமே தெரியாது இந்த முஸ்லீம்களை எதிர்த்து இவங்க போறாங்க அப்படிங்கறது. முஸ்லீம்களுக்கு யாருக்கும் தெரியாது காபிர்கள் இவ்வளவு பெரிய திட்டத்தை போட்டு இருக்காங்கன்னு யாருக்கும் தெரியாது. பத்தாவதுக்கு என்ன செஞ்சாங்க? மக்காவை சுத்தி இருக்கக்கூடிய கினானா, இன்னும் அகுல் திகாமா, இந்த கிளையார்களை எல்லாம் போய் என்ன செய்யறாங்க? உற்சாகப்படுத்துறாங்க. வாங்க, நீங்க எல்லாம் எங்களால பாதிக்கப்பட்டவங்க தானே, நாங்க பாதிக்கப்படுறோம்னா உங்களுக்கும் பாதிப்பு தான். நீங்களும் இந்த முஸ்லீம்களுக்கு பயந்துட்டு தான் இருக்கிறீங்க, வாங்க வந்து எங்களுடைய கூட்டத்தில் சேர்ந்துக்கங்க. இப்போ 3000 பேர், அது அல்லாம இவர்கள் வேறு, இப்படி பல பேர் சேர்ந்து என்ன செஞ்சாங்க? அவங்கள தாக்குறதுக்காக வேண்டி போறாங்க. இந்த தாக்குறதுக்காக போனவங்கல்ல இன்னொருத்தர் என்ன செய்யறாரு? அதாவது இவர்கள் கவிஞர்களை ஏற்படுத்துறாங்க. பெண்கள் 14 பேர், பெண்கள் 14 பேர் அந்த போர்க்களத்துல அந்த ஆண்களை உற்சாகப்படுத்துறதுக்காக வேண்டி கூட்டிட்டு வர்றாங்க. அதே போல ஆண்கள் கவிதைகளை அழகான முறையில இயற்றி பாடி காட்டி அந்த மக்களை உற்சாகப்படுத்துவதற்காக வேண்டி கவிஞர்களை தேர்ந்தெடுத்து கொண்டு செல்கிறார்கள். இப்படி கவிஞர்கள் பெண்கள் உட்பட எல்லாரையும் கூட்டிக்கிட்டு என்ன செஞ்சாங்க? மதினாவை நோக்கி போறாங்க. மதினாவிலேயே போய் திடீர்னா கூட நம்ம அவங்களை தாக்கி என்ன செஞ்சிடலாம், அவங்களை அழிச்சிடலாம் அப்படிங்கிற நோக்கத்துல போய்கிட்டு இருக்கிறான். ஆனா எப்ப மக்காவிலிருந்து மதினாவை நோக்கி படையை புறப்பட்டுச்சோ, மக்காவில் வாழ்ந்து கொண்டிருந்த அப்பாஸ் ரலியல்லாஹுவர்கள், அவர்கள் முஸ்லீமா தான் இருக்கிறாங்க, ஆனால் இஸ்லாத்தை வெளிப்படுத்தல. எனவே அப்பாஸ் ரலியல்லாஹுவர்கள் என்ன செய்கிறார்கள்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு கடிதத்தை எழுதி ஒரு தூதுவரின் மூலமாக மதினாவுக்கு அனுப்பிடுறாங்க. இரவு பகல் பார்க்காம தொடர் பிரயாணம் செய்த அந்த மனிதர் என்ன செய்தார்? 3 நாளில் மதினாவை நோக்கி போய் என்ன செய்ய, மதினாவில் போய் சேர்ந்து அந்த கடிதத்தை கொடுத்துறாங்க.
கடிதத்தை கொடுத்த உடனேயுமே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்யறாங்க, அந்த கடிதத்தை எல்லாருக்கும் முன்னால படிச்சு காட்டுறாங்க. பாருங்க, காபிர்கள் நம்மளை எதிர்த்து போராடுவதற்காக வந்துகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்யறாங்க, எல்லா மக்களுக்கு முன்னால அந்த கடிதத்தை படிச்சது உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு படிச்சு காட்டுறாங்க. படிச்சு காட்டுறதுக்கு பின்னால முஹாஜிர்கள் அன்சார்கள் எல்லாரையும் ஒன்று திரட்டுறதுக்காக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முடிவெடுத்து மதீனாவில அந்த கூட்டம், முக்கிய கூட்டங்கள் கூட்டம் அந்த நடத்தப்படுகிறது. எல்லா மக்களுடைய கூட்டமும் ஒன்று திரட்டப்பட்டு அங்கே கூட்டம் நடத்தப்படுகிறது. இந்த நிலைமையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களை தனிப்பட்ட முறையிலே பாதுகாப்பதற்காக மூணு பேர் பொறுப்பெடுத்துக்கிறாங்க. ஒன்னு சாது இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு, உஸைது இப்னு ஹுதை ரலியல்லாஹு அன்ஹு, சாது இப்னு உபாதா ரலியல்லாஹு அன்ஹு. இந்த மூணு பேருமே மதீனா வாசியர்ல முன்னால தலைவர்களா இருந்தவங்க. இந்த மூணு பேருமே மதீனா அன்சாரிகள் இருக்கிறாங்களே, இஸ்லாம் வருவதற்கு முன்பாக அந்த மக்களுக்கு மத்தியிலே மிகப்பெரிய தலைவர்களாக இருந்தவர்கள். இவர்கள் மூணு பேரும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வீட்டு வாசல்ல நின்று காவல் காக்க ஆரம்பிச்சாங்க. நல்ல யோசனை பண்ணணும். மதீனாவினுடைய மிகப்பெரிய தலைவர்களாக இருந்தவர்கள் அல்லாஹ்வுக்கென்று செயல்பட்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் எப்படி அவர்களை கட்டுப்படுத்த வைத்து விட்டார் பார்த்தீங்களா? தலைவர்கள் என்ற நினைப்பவர்களுடைய உள்ளத்தில் இருக்கவில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தியாகத்தின் காரணத்தினால் அல்லாஹ் மிகப்பெரிய ஒரு பதவி அவர்களுக்கு கொடுக்கிறான். மதீனாவினுடைய தலைவர்கள் வீட்டு வாசலில் என்று காவல் காக்கிறார்கள். அதே போலதான் இஸ்லாத்துக்காக என்று நாம் மாறுவோமையானால் அல்லாஹு தஆலா மிகப்பெரிய மனிதர்கள் மூலமா நமக்கு உதவி செய்வான். இதன் மூலமா நமக்கு எடுத்துக்காட்டப்படுகின்ற ஒரு அற்புதமான ஒரு படிப்பினை இதுதான். இந்த மூணு பேர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவு நேரத்திலே வீட்டிலே தங்குகின்ற போது வீட்டு வாசல் நின்று காவல் காக்கக்கூடியவர்களாக ஆனார்கள். இந்த நிலைமையில் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடுத்த நாள் எல்லா மக்களையும் ஒன்னா கூட்டி முடிவெடுக்கிறாங்க. என்ன செய்யலாம்? மதீனாவுக்கு உள்ளேயே இருந்து வரக்கூடிய அந்த எதிரிகளை எதிர்கொள்ளலாமா, அல்லது மதீனாவுக்கு வெளியில போய் சண்டை போடலாமா? சஹாபாக்கள் அதிகமானவர்கள் சொன்னாங்க, மதீனாவுக்கு உள்ளேயே நம்ம இருப்போம், உள்ளே இருந்து வரக்கூடிய எதிரிகளை தாக்குவோம். அப்படி வீட்டு தெருக்கள்ல நின்று அவர்கள் தாக்க ஆரம்பிப்பார்களே, ஆனால் வீட்டினுடைய முகத்தின் மீது நின்று பெண்கள் என்ன செய்யணும்? அவர்களை தாக்க ஆரம்பிக்கணும். வெளியில தெருவில் இறங்கி ஆண்கள் தாக்க ஆரம்பிக்கணும். அதனால என்ன வருதோ வந்து பார்க்கலாம், நம்ம ஊர்ல வச்சே தாக்குவோம், ஊரை விட்டு நம்ம வெளியே போக வேணாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவு எடுக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செஞ்சாங்க, இந்த முடிவு சரின்னு பட்டுச்சு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அதை சரின்னு ஏத்துக்கிறாங்க. அதே போல இந்த முடிவை அப்துல்லாஹ் இப்னு உபை, முனாஃபிக்களுடைய தலைவர் இப்னு உபை, இவரும் என்ன செய்கிறார், ரொம்ப வரவேற்கிறார். காரணம் என்ன? அவருடைய வரவேற்புக்கு காரணம் என்னன்னு சொன்னா, முஸ்லீம்கள் சொல்லக்கூடிய இந்த போர்க்களத்திலிருந்து நாம் தப்பிச்சுக்கிறோம், வீட்டுக்குள்ள போய் பதுங்கினா யாருக்கு தெரிய போகுது, எல்லாரும் செல்லப்படுவாங்க, நம்ம வீட்டுல போய் உட்காந்துக்குவோம் அப்படின்னு நினைக்கிறார். அவர் தப்பித்துக் கொள்வதற்கு ஒரு பாதையாக நினைக்கிறார். அல்லாஹ் பார்த்தா நீ இப்படியா நினைக்கிற, நான் என்ன செய்யறேன், அதுக்கு மாற்றமான கருத்தை சொல்றேன் அப்படின்னு அல்லாஹ் என்ன சொன்னா, நீங்க வெளியில போய் சண்டை போடுங்கண்ணா. அல்லாஹ் தஆலா உத்தரவு கொடுத்தான், வெளியில போய் சண்டை போடுங்க அப்படின்னு. வெளியில போய் சண்டை போடுங்கன்னு சொன்ன உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் என்ன செய்யறாங்க, வெளியில சென்று சண்டை போடுமாறு அல்லாஹ் தஆலா உத்தரவு கொடுத்து விட்டான், எனவே நாம் இந்த முடிவுக்கு வரணும், வெளியில போய் சண்டை போடுவோம் அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படையை திரட்ட ஆரம்பிக்கிறாங்க. படையை திரட்டும் போது எல்லா மக்களையும் பார்த்து சொல்லி காட்டுகிறார்கள், சோழர்களே இன்று இரவு நான் ஒரு கனவு கண்டேன் என்னுடைய வால் இருக்கிறதே அதிலே ஓட்டை விழுவதை பார்த்தேன். நுழைப்பதாக பார்த்தேன். மூன்று வகையான கனவு. ஒன்னு என்ன, மாட்டை பார்த்தேன், அது வெட்டப்படுவதாக கண்டேன். இரண்டாவது என்னுடைய வாலில் ஓட்டை விழுவதை கண்டேன். மூன்றாவது உருக்கு சட்டைக்குள் என்னுடைய கரங்களை திணித்துக் கொள்வதாக நுழைத்துக் கொள்வதாக பார்த்தேன் என்று சொல்லிவிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கு விளக்கம் சொல்லும் போது சொன்னார்கள்,
மாடு வெட்டப்படுவதாக கண்டது. இந்த போர்க்களத்தில் சஹாபாக்களின் முக்கியமான ஒரு நபர், என் குடும்பத்தை சார்ந்த ஒரு நபர் யாரோ ஷஹீதாக்கப்பட போகிறார்கள் என்பது தெரிகிறது. ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு, உங்களுக்கெல்லாம் தெரிஞ்ச விஷயம், சல்லல்லாஹு அலைஹி முன்னாலே சொல்லி காட்டுறாங்க, என்னுடைய குடும்பத்தில் ஒரு முக்கியமான மனிதர் இந்த போர்க்களத்தில் ஷஹீதாக்கப்படுவார்கள் என்று தெரிகிறது. இரண்டாவது, என்னுடைய வால்ல அதாவது அந்த மாடு வெட்டப்படுவதற்கு அதுக்கு விளக்கம் என்னன்னு சொன்னா, இந்த போர்க்களத்தில் ஒரு பெரிய பாதிப்பு ஒன்று ஏற்பட போடுகிறேன் ஒன்று. இரண்டாவது, என்னுடைய வாளில் ஓட்டை விழுந்தது, என் குடும்பத்தில் ஒருவர் யாரோ ஷஹீதாக்கப்பட போகிறார்கள். இரண்டாவது. மூன்றாவது, உருக்கு சட்டைக்குள் என்னுடைய கரத்தை நான் நுழைத்துக் கொள்வதாக கண்டது, மதீனா முனவரா பாதுகாக்கப்பட்ட பூமியாக ஆகும் என்பது இதன் மூலமாக தெரிகிறது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார். சொல்லி காட்டி எல்லா மக்களையும் வெளியிலே சென்று சண்டை செய்வதற்காக வேண்டி ஆயத்தப்படுத்துகிறார்கள். அப்படி ஆயத்தப்படுத்திய அந்த நாள் இருக்கிறதே ஹிஜ்ரி மூன்றாவது வருடம் ஷவ்வால் மாதம் திரை ஆறு. இந்த நிலைமையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நினைச்சுகிறார்கள், ஆயிரம் பேரை தேர்ந்தெடுக்கிறார்கள், நூறு கவசங்கள் மட்டும்தான் இருக்கிறது. நல்லா யோசனை பண்ணணும், அவர்களுடைய படையில எத்தனை பேர் இருந்தாங்க? மூவாயிரம் பேர் இருந்தாங்க, இங்க ஆயிரம் பேர் இருக்கிறாங்க. அவர்களிடத்தில் 700 கவசங்கள் இருக்கிறது, உருக்கு சட்டைகள். முஸ்லீம்களிடத்தில் 100 கவசம் தான் இருக்குது, ஆனால் அவர்களிடத்தில் 200 குதிரைகள் இருக்கின்றன, முஸ்லீம்களிடத்தில் ஒரு குதிரை கூட கிடையாது. ஒரு குதிரை கூட கிடையாது, கோவில் கழுதை ஒட்டமா இந்த மாதிரி இருக்கே தவிர ஒரு குதிரையாவது கிடையாது. இந்த நிலைமையில் முஸ்லீம்கள் போருக்கு ஆயத்தமாகிறார்கள். இப்படி ஆயத்தமாகிற போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வெளியிலே சென்று சண்டையிடுமாறு ஆலோசனை சொன்னவர்கள் யார் என்று சொன்னால், ஹம்சா ரலியல்லாஹு தான். ஹம்சா ரலியல்லாஹு சொல்லி காட்டினார்கள், வல்லதி அன்சல இலைக்க, வேதத்தை உங்கள் மீது இறக்கி அந்த அல்லாஹ்வின் மீது சத்தியமாக சொல்கிறேன், லா அத்அமு தஅமன் ஹத்தா உஜாலிதுஹும் பிஸைஃபி கharijal மதீனா, மதீனாவுக்கு வெளியிலே சென்று என்னுடைய வாளினால் அவர்களிடத்திலே சண்டையிடுகிற வரை இந்த பூமியை இருந்து கொண்டு நான் ஒரு உணவும் சாப்பிட மாட்டேன் என்று அல்லாஹ்வின் மீது சத்தியமிட்டு சொன்னார்கள். இவர்களெல்லாம் மஷ்வரா கொடுத்ததின் பேரில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய உத்தரவுக்கு இணங்க வெளியிலே சென்று சண்டையிடுவதற்காக வேண்டி ஆயத்தமாகி வெளியிலே செல்கிறார்கள். வெளியிலே செல்கிற போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கிறார்கள், தளபதிகளை நியமிக்கிறார்கள். முஹாஜிர்களுடைய அணிக்கு முஸ்அபு இப்னு உமைர் இப்னு முஸ்அபு இப்னு உமைர் அப்தரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தலைவராக ஆக்குகிறார்கள். அவுஸ் கூட்டத்தை சார்ந்த அன்சாரி கூட்டத்தை அன்சாரி சஹாபாக்களுக்கு உசைது இப்னு ஹுலைஃப் ரலியல்லாஹு அவர்களுடைய கையிலே கொடியை கொடுத்து அவர்களை தளபதி ஆக்குகிறார்கள். மூன்றாவது, ஹஜ்ரஜ் கூட்டத்தார்களுடைய அந்த அன்சாரிகளுக்கு ஹுபாப் இப்னு முன்ஜிர் ரலியல்லாஹுவை தலைவராக ஆக்கி அவர்களுடைய கையிலே கொடியை கொடுக்கிறார்கள். இப்படி மூன்று கூட்டத்தார்களாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரித்து அவர்களை படைக்காக வேண்டி அனுப்பி வைக்கிறார்கள். இப்படி அனுப்பி வைத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கிறார்கள், அந்த சஹாபாக்களை வாழ்த்தி அவர்களுக்காக வேண்டி துவா செய்து என்ன செய்கிறார்கள், உஹது போர்க்களத்திற்காக வேண்டி அழைத்து செல்கிறார்கள். இதிலே மிகப்பெரிய பாதிப்பு என்னவென்று சொன்னால், ஆயிரம் பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்களே, அவர்களுக்கு உள்ளே மதீனாவிலே முஸ்லிம்களாக நடித்துக் கொண்டிருந்த முனாஃபிக்குகளும் இருக்கிறார்கள். பின்னால் சண்டை செய்கின்ற நேரத்திலே தோல்வி முகம் கண்ட அந்த சமயத்தில் அவர்கள் அவர்களுடைய சுயரூபத்தை காட்டினார்கள். அதுவும் முஸ்லிம்களுடைய பாதிப்புக்கு மிகப்பெரிய ஒரு தாக்கமாக அமைந்திருந்ததை வரலாறு நமக்கு சுட்டி காட்டுகிறது. அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான், இஸ் ஹம்மத் தாயிஃபத்தானி மின்கும் அன் தஃஷலா வல்லாஹு வலியுஹுமா வஅலல்லாஹி ஃபல்யதவக்கல் முஃமினூன். இரண்டு கூட்டத்தார்கள் பிரிந்தார்கள், இஸ் ஹம்மத் தாயிஃபத்தானி மின்கும் அன் தஃஷலா, பிரிவதற்கு ஆயத்தமானார்கள், வல்லாஹு வலியுஹுமா அவர்கள் அவ்விருவருக்கும் அல்லாஹு தஆலா அவர்களுக்கு துணையாக இருந்தான். மூமின்கள் அல்லாஹ்வின் மீதே தவக்குள் வைக்கட்டும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். உஹது போர்க்களம் இந்த மாதிரியான நிலைமையில் துவங்குவதற்கு ஆயத்தமாகிறது. உஹது என்பது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த மதீனா முனவராவில் இருந்து கொஞ்ச தூரத்திலே தான் இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ரௌலா ஷரீஃப் இருக்கிறதே, அதுக்கு நேராக பார்த்தால் உஹது வரை தெரியும். உஹதுக்கும் சல்லாஹிஸ்லாம் அவருடைய ரவுலா ஷரீஃபுக்கும் நேரான ஒரு கோடு இருந்தால் நேர் கனெக்ஷன் கொடுக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு நேரான ஒரு நிலை ரவுலா ஷரீஃபுக்கு நேராக உஹது மலை இருக்கிறது.
மதீனாவில் இருந்து பார்த்தால் உகது மலை நன்றாக தெரியும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரயாணத்திலிருந்து வருவார்களே, ஆனால் உகது மலை தெரிய ஆரம்பித்ததற்கு பிறகு தன்னுடைய வாகனத்தின் மீது கால்களை தட்டி சந்தோஷம் தெரிவிப்பார்கள். இதோ மதீனா வந்துவிட்டது, இதோ மதீனா வந்துவிட்டது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆனந்தப்படுவார்கள் என்று ஹதீஸிலே வருகிறது. உகதை பற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், உகது நம்மை விரும்புகிறது, உகதை நாம் விரும்புகிறோம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். உகதுடைய விஷயத்திலே, உகது மலை விஷயத்திலே பலவிதமான நிகழ்ச்சிகள் நமக்கு நடைபெற்றிருக்கின்றன. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான இடத்திலேதான் உகது என்ற அந்த போர்க்களம் நடைபெறுகிறது. அதிலே ஏற்பட்ட மிகப்பெரிய பாதிப்பு முஸ்லீம்களை அவருடைய வாழ்க்கையில் உலுக்கி எடுத்தது. அதே சமயத்தில் முஸ்லீம்களுடைய அந்த உகது போர்க்களத்தினுடைய கடைசி முடிவு முஸ்லீம்களுக்கு வெற்றியாக அமைந்தது. இதனுடைய விரிவான விஷயங்களை இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய வாரம் சொல்லப்படும். அல்லாஹ் ஜல்லஷானு தாலா எதை சொன்னோமோ எதை கேட்டோமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய தௌஃபீக்கை நம் அனைவருக்கும் அல்லாஹ் தாலா தந்தருள் புரிவானாக. பாகிர் தாவான அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்மா ஸல்லி அலா சையிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சையிதினா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி, சுப்ஹானக அல்லாஹும்மா வ பிஹம்திக. ونشهد أن لا إله إلا أنت ونستغفرك ونتوب إليك. اللهم أرنا الحق حقا وارزقنا اتباعه وأرنا الباطل باطلا وارزقنا اجتنابه. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. صل وسلم على رسولك سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين برحمتك يا أرحم الراحمين. والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا ربي صل عليه وسلم. السلام عليكم.